இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஸ்டிச் வந்து ஆரியிலேயே வீட்டியர் செயின்னு சொல்லுவோம். அதாவது ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் போடுற ஸ்டிச்சு பேர் வந்து அந்த வீட்டியர் செயின்னு சொல்லுவோம். அதாவது கோதுமை தையல்னு அதுக்கு பேர். அந்த கோதுமை தையல் மாதிரியே வந்து நம்ம ஆரியிலையும் வந்து செய்ய முடியும். எப்படின்னு பார்ப்போம். முதல்ல கொஞ்சம் பெருசாக ஒரு செயின் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த இப்போ கொஞ்சம் லூஸாக வச்சு க்ராஸாக இந்த மாதிரி பேக்கில் எடுத்து அந்த செயினுக்குள்ளேயே வந்து நாட் குட்டியாக ஒரு நாட் போட்டுருங்க. இந்த சைடு இதே மாதிரி பேக் எடுத்து ஒரு நாட். இதுதான் வந்து ஒரு ஸ்டிச்சு. திருப்பியும் அதே மாதிரி போடுறோம். இன்னொரு செயின் ஒரு லாங் செயின் போட்டுட்டு இது ஆல்ரெடி ஹேண்ட் எம்ப்ராய்டரி செய்கிறவங்களா இருந்தால் தெரியும். அப்படியே வந்து நம்ம கையில் போடுற வீட்டியர் செயின் மாதிரியே தெரியும். இந்த மாதிரி வீட்டியர் செயின் வந்து நம்ம கையிலே வந்து போடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வீட்டியர் செயின்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னொரு மெத்தடில் காட்டுறேன். செயின் போட்டு இன்னொரு செயின் இந்த மாதிரி போட்டுட்டு என்னதான் இது கொஞ்சம் தின்னான ஃபில்லிங்காக தெரிகிற மாதிரி, இது கொஞ்சம் திக்கான ஃபில்லிங்காக தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஃப்ளார்ஸ் மாதிரியும் வந்து நம்ம போடலாம்.